வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடிதம் எழுதியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால் முருகன், இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதாவது நேற்றைய தினம் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் பேசிய வெறுப்பு பேச்சு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் தற்போது சிபிஎம் கட்சி புகார் மனு அளித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள புகார் மனுவில் பிரதமரனுடைய பேச்சு என்பது அதாவது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது, ஆகவே தேர்தல் விதிமுறைகளின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது இது போன்ற பேச்சுக்கள் தொடர்ந்து பேசாமல் இருப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த புகார் மனு வந்து தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இந்த மனுவை வந்து தற்போது அனுப்பியிருக்கிறார். அதில்தான் மிக விரிவாக இந்த எந்தெந்த அடிப்படையில் இந்த விதிமூறல் நடந்துள்ளது, பிரதமரனுடைய பேச்சு என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கும் தேர்தல் விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இதுபோன்ற பேச்சுக்களை அனுமதிக்க கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமரனுடைய இந்த பேச்சு தொடர்பாக உரிய முறையில் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் சீதாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த புகார் மனுவில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்.